மலைக்கின்ற வேளை மை மறக்க வந்திருக்கின்ற திரைப்பட சான்றோர்களே, சாதனையாளர்களே, இப்படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர், கதாநாயகன், கதாநாயகி மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களே, ஊடகவியல் நண்பர்களே, அன்பர்களே, எல்லாரும் வழக்கமாக ஒரு விழாக்கள் நடத்துவதற்கு சிரமப்படுகின்ற, யோசிக்கின்ற, சிந்திக்கின்ற இந்த வேளையிலே இந்த தயாரிப்பாளர் இரு விழாக்களை நடத்தியிருக்கிறார். ஒரு ஆள் பார்க்கறதுக்கு வெயிட் ஆகிறார், அதே மாதிரி பணத்தில் வெயிட்டாக இருக்கிறான் என்ன தெரியல. இருந்தாலும் இரு விழாக்கள் நடத்துவது என்பது ரொம்ப, நாங்கள்லாம் இவ்வளோ நாள் இருந்தும் நாங்கள்லாம் விழாக்களை நடத்துறதில்லை, ஸ்ட்ரைட்டாக ரிலீஸ் போயிடுவோம். அதை என்னென்ன பப்ளிசிட்டி பண்ண முடியும், ஏன்னா பல வழிகளை யோசிக்கிறோம் நாங்கள்லாம். இப்போ எனது அன்புக்குரிய அண்ணன் சுந்தரராஜன் அவர்களும் நாங்களும் பேசியிருந்தோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு சினிமாவில் வந்து பாபரும் வெற்றிகளை கொடுத்துருக்கிறாரு, அவருக்கு பின்னாடி நாங்கள் யார் படத்திலிருந்து நாங்கள் வந்து 30 ஆண்டு 35 ஆண்டுமாக ஒரு திரைப்படத்துறையிலே காலூனி நிற்பது என்று ஒரு மிகப்பெரிய சாதனை. எத்தனையோ பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து காணாமல் போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சுந்தரராஜன் இன்றும் சிறப்புற காலூனி இருக்கிறாரு, அவர் வழியாக நாங்களும் இருக்கின்றோம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு. ஏன்னா அண்ணன் பேசியிருக்கும்போது நிறையா சொன்னார், இந்த எந்தெந்த துறையிலேயே யாராரும் வர்றாங்க, சீரமைக்கிறார்கள், செப்பனிடுகிறார்கள், ஏன் இந்த திரைத்துறையில் மட்டும் செப்பனிடுற ஆலையில்னு கேட்டார். அவர் உள்ள கிடக்கையை தெளிவாக கூறினார். கடந்த 12 காலமாக நான் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கத்திலே தலைவராக இருந்திருக்கிறேன். அதே போல இப்பொழுது தமிழ் இலக்க, அதாவது டிஜிட்டல் ஃபில்ம் அசோசியேஷன் ஆரம்பித்து, அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்று இந்தியாவிலே ஒரு சட்டம், ஒரு அமைப்பு இருக்கிறது. எந்த தொழிலையும் யாரும் தனக்கு வேண்டியவர்களை வைத்து வேலை செய்து கொள்ளலாம், வியாபாரம் செய்து கொள்ளலாம். இதுதான் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய சட்டம். யாரும் யாரையும் நிர்பந்திக்கக்கூடாது, இவரை வைத்து வேலை செய் என்று சொல்லக்கூடாது, இவரை வைத்து வேலை செய்ய மாட்டேனும் என்று சொல்லக்கூடாது. இந்திய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு யாரும் எந்த பணியும் எந்த வியாபாரத்தையும் செய்து கொள்ளலாம். அதன்படி எங்களுடைய டிஜிட்டல் அசோசியேஷன் அதன் வழியாக நாங்கள் படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் யாரையும் இவரை வைத்து செய்யாதே என்று சொல்ல மாட்டோம், ஆனால் எங்களுக்கு உரிமை இருக்கிறது, யாரையும் வைத்து செய்து கொள்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதன்படி தான் எங்களது சங்கம் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல இந்த திரையுலகிலே கட்டமைப்புகளை சீரமைப்பதற்கு யாரும் இல்லை என்பதுதான் இயக்குனர் சுந்தரராஜனுடைய கவலை. பல வெற்றிகளை கொடுத்தவர், இன்றும் அவர் படம் எடுக்கும் என்ற துடிப்பிலே இருக்கிறார், இருந்தாலும் யோசனையில் இருக்கிறார். இன்று என்ன நடக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும், படம் எடுத்திருக்க எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்குது. இன்னைக்கு சினிமாவில் 80 சினிமாக்கள் ஒரு ஆண்டுகளில் வந்த 80 சினிமாக்கள் வந்த இந்த இடத்திலே 300 சினிமாக்கள் தாண்டி இருக்கிறது. 300 திரைப்படம் இப்பொழுது திரையிடப்பட்டிருக்கிறது. அதாவது 80 எங்கே, 300 திரைப்படங்கள் எங்கே. திரைப்படங்கள் திரையிடவிற்கு தியேட்டர்கள் கிடைப்பதில்லை. அப்படியே கிடைத்தாலும் அந்த திரைப்படங்கள் ஒரு நாள் ஒரு ஷோ கூட சில சமயம் ஆட்கள் இல்லாமல் போயிடல, ஒரு ஷோக்கு ஆள் இருக்கிறது இல்லை. அது எல்லாரும் முன்னாடி இகழ்வா இருக்கிறது. சுந்தரராஜன் பேசிக்கொண்டு ஒரு ஷோ வர்றதுக்கு ஆள் இல்லை. சொல்ல போனால் 2 நாட்கள் முன்பாக ஒரு பெரிய நடிகர் நடித்த 2 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கின்றன. சத்தியம் தேட்டரிலே 2 ஷோ, அந்த ஒரு படத்திற்கு 3 பேர், ஒரு படத்திற்கு 5 பேர். இந்த நிலையை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் இந்த நிலைமை, எதனால் இந்த நிலைமை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அளவுக்கு மீறிய டிக்கெட் விலை, அளவுக்கு மீறி. ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 300 ரூபா 400 ரூபா என்று திருட்டுத்தனமாக விற்கப்படுகிறது. 500 ரூபா, இதை எந்த நடிகராவது கோடிக்கணக்கிலே இந்த வாங்கி கொண்டிருக்க நடிகர் கேட்டாங்க, கேட்டிருக்காங்களா? கருப்பு பணம் வாங்கக்கூடாதுன்றாங்க, அதை செய்யாதீங்க என்றாங்க, கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்கிறார்கள், முதலமைச்சராக வரணும்னு சொல்றாங்க, நான் வருவேன்னு சொல்றாங்க. ஆனால் அவர்கள் எங்களுடைய படத்தை ஏன் இப்படி அத்துமீறி ரசிகரிடம் வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று வசூல் செய்யல என்று கேட்கறது யாருக்காவது தைரியம் இருக்குதா? கேட்கிறாங்களா? அவங்க கேட்க மாட்டாங்க. படம் வீழ்ந்தாலும் வாழ்ந்தாலும், அந்த தயாரிப்பாளர் வாழ்ந்தாலும், எனக்கு 25 கோடி கொடுக்கறது, நாளைக்கு அடுத்த படத்தில் 30 கோடி இருந்தால் வாங்குறாங்க, அது யாரும் குறைக்கிறது இல்லை.
அளவுக்கு மீதிய டிக்கெட் அப்படி இருப்பதால் புதிய நடிகர்கள் புதிய தொழில்நுட்ப கலைஞர் ஈடுபட்ட படங்கள்லாம் திணறுது. நல்லா இருந்தா கூட அந்த படங்களை பார்க்கறதுக்கு ஆள் வர்றதில்ல. மவுத்து டாக் என்று சொல்லப்படுகின்ற அதாவது வாய்வழி விளம்பரம், இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அது ஓடக்கூடிய காலங்கள்லாம் இப்ப இல்லை. ஒரு ஷோ ஒரு நாள். அதனால அப்படிப்பட்ட காலத்தில் இந்த சங்கங்களை சீரமைப்பதற்கு, இதை ஸ்ட்ரீம் லைன் சொல்லுவாங்களே, இதை ஒழுங்குபடுத்துவதற்கு சரியான தலைவர்களும் சரியான பொறுப்பாளர்களும் இந்த திரையுலகத்தில் வர வேண்டும். அதுவும் சொல்ல போனா உங்களுக்கு கில்டுன்னு தெரியும், ஒரு பழைய சங்கம் இருக்கு. அந்த சங்கத்துடைய நிலைமை இன்னைக்கு சொல்றதே கஷ்டமா இருக்குது. அதில் சென்சார் பண்ண முடியாம இரண்டு அணியாக பிரிந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறாகி அவங்களுக்குள்ள 1000 சண்டை போட்டு கோர்ட் சொல்லிட்டோம், ஆனா சென்சார் பண்ண முடியாம போயிடுச்சு. அந்த உறுப்பினர்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதையெல்லாம் எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும். அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு மணிவண்ணன் துணிச்சலாக புதிய நபர்களை வைத்து ஒரு புதிய இயக்குனருக்கு தன்னுடைய தோள்களை கொடுத்து தளத்தை அமைத்து தூக்கி ஒருக்கா வந்திருக்கிறாரு. அவரை விளைத்த அந்த பணம் விளைந்து நல்ல அறுவடையாக அவர் அறுக்க வேண்டும். இன்னும் பல தொழில்நுட்ப கலைஞர்களையும் நாயக நாயகன் உருவாக்க வேண்டும். அவர் சிறப்புற செம்மையாக இந்த படத்தில் முதலீட்ட படத்தை வென்றெடுத்து வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்.